வேந்தர் டிவி நேயர்களே, அழகின் அழகே நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் டாக்டர் ரேகா. தீபம் ஆயுர்வேத பஞ்சகர்மா சென்டர் என்ற ஆயுர்வேத மருத்துவமனையை நடத்திட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லிவிங், அதாவது ஆரோக்கியமாக நம்ம எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கான டாபிக் தான் இன்னைக்கு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகுறாங்க. அது வந்து ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூடியூப்பில் பார்க்குறதும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதும் இல்லை வாட்ஸ்அப்பில் கிடைக்கிற அந்த மெசேஜஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த டயட்ஸ்லாம். ஸோ நீங்கள் இந்த டயட் வந்து உங்களுக்கு ஒத்து வருமா, இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸையும் ஹெல்த் டயட்ஸையும் அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது சில சமயம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், சில சமயம் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டிஷியனையோ இல்லை ஒரு ஆயுர்வேத ஃபிசிஷியனையோ நீங்கள் அணுகி உங்களுக்கான டயட் உங்களுக்கான டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சில டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டைலில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஸ்லிம்மாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இந்த ஆசையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வெயிட் லாஸுக்கு வந்து எந்த விதமான ஷார்ட்கட்டுமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு வந்து ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சு ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை வந்து ஒரு கிராஷ் டயட்டிங், அதாவது ரொம்ப கடுமையான டயட்டிங், ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றது அந்த இல்லைனா ஒன்லி ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு டயட்டிங் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து எடையை வந்து கம்மி பண்ணுறீங்களோ, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உள்ள கூட ஒரு மாதத்தில் 10 கிலோ கம்மி பண்ணிடலாம், 3 மாதத்தில் 20 கிலோ கம்மி பண்ணிடலாம் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட வெயிட்டோ சரி இல்லை அவங்களோட டிசீஸோ சரி அது வந்து ஒரு நாளில் வரல. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்க்கான ப்ரொசீஜரோ இல்லை அவங்க குணமடைய போகிற அந்த ட்ரீட்மெண்ட்டோ அது வந்து கண்டிப்பாக அந்த வேரோடு எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான பொறுமை வந்து மக்கள் இடத்துல இருக்கணும். ஸோ இந்த ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நம்மளோட உணவு வந்து எப்படி எடுக்கணும், நம்ம இது கூட சேர்த்து வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலான்றதை வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும். நம்ம எடுக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் சாப்பாடோ இல்லை வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் நேச்சுரலாக அதாவது ஒரு பழம் கிடைக்குது ஒரு வெஜிடபிள் கிடைக்குது அதை நீங்கள் குக் பண்ணிவிட்டு எவ்வளோ மினிமமாக அதில் வந்து அடிஷன்ஸ் அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அதில் வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரிஃப்ரிஜிரேட் பண்ண ஃபுட், அதாவது நீங்கள் சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாப்பாடு கண்டிப்பாக உங்களால் அதை வந்து செரிமானம் பண்ண முடியாது, உங்களோட செரிமானத்துக்கு வந்து அது நல்லது கிடையாது. ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட செரிமானம் வந்து நல்லா இருக்கணும், நம்ம அந்த டாக்ஸின்ஸை வந்து கரெக்டாக வந்து எலிமினேட் பண்ணணும், அதாவது மலம் கழிக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், யூரின் போகிறது அந்த மாதிரி நம்மளோட பாடி அர்ஜஸ் அந்த வேஸ்ட்டுங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து வெளியாகணும். ஸோ உணவு வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். உணவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்றோட பசியை வந்து பாதி பாகம்தான் வந்து உணவு இருக்கணும், மீதம் இருக்கிற கால் பங்கு வந்து தண்ணி இருக்கணும், அடுத்து இருக்கிற கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று தான் இருக்கணும், அதாவது சர்க்குலேஷனுக்கு வந்து காற்று வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரை வயிறு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல மென்று நல்லா ருசித்து ரசித்து வந்து சாப்பிடணும். சும்மா வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது வேலைக்கு போகும்போது ஒரு அவசரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா மென்று சாப்பிடாமல் சூ பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டைஜஷன் வந்து பாதிக்கப்படும். அடுத்து தண்ணி எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி நீங்கள் எடுக்கிறது தான் உங்களோட டைஜஷனுக்கு வந்து சிறந்தது, உங்களோட சிறந்த அதாவது நார்மலான டைஜஷன் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து எடுக்கணும். இந்த வாட்டர் வந்து 2-3 லிட்டர் அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து நம்ம எவ்வளோ பண்ணணும், ஏன் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுன்ற முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இயற்கை வந்து நம்மளை இதுக்காக படைக்கலை, அதாவது ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்கிறதுக்காக இயற்கை வந்து நம்மளை வந்து படைக்கலை. நம்ம வந்து ஒரு இயற்கையோட ஒன்றிய ஒரு உயிரினன்றதை வந்து நம்ம மறந்துடுறோம். நம்மளோட இந்த சிவிலைசேஷன் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வேலை செய்கிறோம் கண்டுபிடிப்புகள் செய்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் இந்த இயற்கையோடு சேர்ந்த ஒரு உயிரினம் தான்.
இயற்கை வந்து நம்மளை வந்து ஹண்டிங் பண்ணுறதுக்கும் ஓடுறதுக்கும் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் வந்து இயற்கை நம்மளுக்கு இந்த மசில்ஸு போன்ஸு இதெல்லாத்தையும் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன்டாக கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நாலு பட வந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சு அந்த போன்ஸ்லலாம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸை கொண்டு வரோம், ஜாயின்ஸில் ஒரு ஸ்டிஃப்னஸை கொண்டு வரோம், மசிலில் வந்து ஒரு டயர்ட்னஸை வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தால் பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாகும், உங்களோட ஜாயின்ஸு மசில்ஸ்லலாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் போய் ஹண்டிங் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது தான் உங்களோட மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு ஜாயின்ட் மொபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் கன்சப்ஷன் வந்து இருக்கும், அதாவது தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து உங்களோட ரத்தத்தில் வந்து சேரும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து உங்கள் உடல்னால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நல்லா வேர்க்கும் போது டீடாக்சிஃபிகேஷனும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நீங்கள் நாலு பட வந்து டெய்லி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து நல்லா கம்மியாகும். ஹெல்த்தி லிவிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கும் இதே டாபிக் பார்க்கலாம்.